ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்மகள் கிச்சன். இன்றைய ரெசிபி அவல் கேசரி. செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய்த்தூள். நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன், அதுக்கு அரை கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். வெல்லம் கரைகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அரை ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு அரை கப் வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சிருச்சு. நான் அதுக்குள்ள அவ்வளோ நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த அவ்வளோ சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். வாஷ் பண்ண அவலை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக இது சீனி போட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இருந்தாலும் நாட்டு சர்க்கரை நல்லதுன்றதுனால நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அதுவும் இதே மாதிரி தான், சீனி கரைகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவளை போட்டு பரட்டிடுறது, அவ்வளோதான். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறது நம்ம டேஸ்ட்டுக்காக தான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.